பின்னாடி சகாதேவன் ஒரு மாதிரி சொல்றான், அந்த பாடல் வேற மாதிரி இருக்கும். நீங்க பேச்சாலும் நம்ம எப்படி பேசணுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்லி கொடுக்குற பாருங்க. எனக்கு அம்மா யார் தெரியுமா? ஒரு மொழி அன்னை சத்தியம்தான் எனக்கு அம்மா. எனக்கு அப்பா யார் தெரியுமா? வரம்பிலா ஞானம் உத்பவ காரணம். இப்ப அவன் பாட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா கவிதை எப்படி இருக்கு? எனக்கு ஒரு மொழி அன்னை, ஒரு மொழினா சத்தியம், ஒரு மொழி அன்னை. எனக்கு தந்தை யாரு? ஞானம் உத்பவ காரணம். இப்ப இந்த பாட்டை நம்ம அப்படியே சொல்லக்கூடாது, அதான் வாரியார்ட்டு நம்ம கத்துக்கணும். இந்த 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 இடத்த வாரியார் பேசுவாரு. பேச்சாளன் எப்படி பேசணுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் பாருங்க. எனக்கு அம்மா கிடையாது அப்படிம்பாரு. எப்படி இருக்கும்? என்னப்பா பாண்டியா இது என்ன அக்கிரமமா இருக்கு? குந்தி தேவி அம்மாவா இருக்கிறா, அப்புறம் மாத்ரி தேவி அம்மாவா இருக்கா, இதுதான் இந்த பையன் இப்படி பேசுறேன். எனக்கு அம்மா கிடையாது, கிருஷ்ணா சத்தியமாக சொல்லுகிறேன், எனக்கு அம்மா கிடையாது, எனக்கு அப்பா கிடையாது அப்படி. அது அந்த ட்ரமாட்டிக்கா கேட்கறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்ப என்னன்ற கியூரியாசிட்டி வரும். எனக்கு அம்மா கிடையாது, எனக்கு உண்மையான அம்மா சத்தியம், எனக்கு உண்மையான அப்பா ஞானம் அப்படின்னு நிறுத்திட்டு வாரியார் சொல்றாரு. அதனால நம்ம அப்பா அப்பாங்கிறத விட நமக்கு ஞானம் தான் அப்பாவா இருக்கணும், நமக்கு அம்மா சத்தியம் தான் ஞானமா இருக்கணும், அம்மாவா இருக்கணும். அப்ப வாழ்க்கைக்குரிய பாடத்தை, வாழ்க்கைக்குரிய செய்தியை இந்த பேச்சை, இந்த பாட்டு வரும்போது அதுக்கு விளக்கமாக அவர் சொல்லிக்கொண்டே போவார். டிராமாட்டிக் பிரசன்டேஷன், ஒரு எல்லையில காவியங்களை சொல்லுகிற போது ஒரு நாடக யுக்தி மாதிரி நம்ம பிரசன்ட் பண்ணுற போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் வந்து அந்த அது நாட், இப்போ விவாதம் எங்கே உண்டாகுது, ஒரு சிக்கல் உண்டாகுது, அந்த அந்த ஒரு பாட்டு அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிற பாட்டு. திரௌபதி சொல்லணும் இந்த பழம் மேலே போய் ஒட்டுறதுக்கு, அவள் சொல்ல வேண்டியது சொல்லணும். இப்போ கடைசியாக சொல்கிறதா இருந்தால் 12 அடி உயரம், 6 பேர் 5 பேர் சொன்னோன்னு 5-2 10 அடி வந்துருச்சு, இன்னும் 2 அடி பாக்கி இருக்குது, அந்த இடத்துல நிற்கிது அந்த நெல்லிக்கனி, ஒட்டணும். அமித்ர முனிவர் குளிச்சிட்டார், இப்போ வந்துகிட்டு இருக்கிறாரு, வரத்துக்குள்ள பழம் ஒட்டினா தான் தப்பிச்சது, ஏன்னா அவராக பறித்து தான் சாப்பிடுவார். அதுக்குள்ள ஒட்டணும், இப்போ 2 அடி தான் இருக்குது, அந்த 2 அடிக்கு போகணும். இவனை கேட்டால் இவன் முதல்ல ஒன்று சொல்றா, திரௌபதி ஏதோ ஒன்று சொல்றா, பழம் ஒட்டலை, நகரவே இல்லை. ஏன் அவன் மனசில் இருக்கிறத சொல்லலை. அவன் எந்த பெண் தன் மனசில் இருக்கிறத ஓப்பனாக சொல்லியிருக்கா? சொல்ல முடியாது, இல்லை சொல்ல முடியல அவளால். நாசுக்கா சொல்லலை, நிறுத்திட்டா பழம் மேலே போகல. கிருஷ்ணன் சொல்கிறான், டைமாவது நீ எவ்வளோ கூட டிலே பண்ணுறியோ அவ்வளோ கூட அது ஒட்டாமல் போச்சுன்னா வந்துடுவார், அப்புறம் 5 பேரும் காலி, அதனால் கொஞ்சம் யோசிச்சுக்கோ அப்படின்னு. அப்போ அவள் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறா, இந்த பாட்டு நான் முதல்ல பாட்டு சொல்லிடுறேன். ஐம்புலன்களும் போல் ஐவரும் பதிகள் ஆகவும், எனக்கு 5 புலன்கள் மாதிரி எனக்கு 5 கணவன். இதை நம்ம எப்படி முதல்ல அர்த்தம் பண்ணணும்னா, 5 கணவன்கிற கதை கற்பனை அதெல்லாம் தாண்டி, மனம் என்பது எந்த புலனோடு பொருந்துகிறதோ அதுதான் வேலை செய்யும். இப்போ நேரா பாத்துக்கிட்டே இருப்போம், யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்ப, என்ன நான் கேட்கிறேன் உங்களுக்கு புரியலையா அப்படின்னா, மனசு வேற எங்கேயோ இருக்கு. மனம் கண்ணில் பொருந்தினாதான் படிக்கும், மனம் காதல இருந்தாதான் பாட்டை கேட்கும், மனம் வந்து வாயில இருந்தாதான் உப்பா புளிப்பா காரமான சுவை தெரியும். அப்போ திரௌபதி மனம் போல, இவர்கள் புலன் போல. அப்போ மனம் இவர்கள் ஒருவரோடு பொருந்துகிறது எப்படி நியாயமோ, அப்படி திரௌபதி இவர்கள் ஐவரோடு வாழ்வது நியாயம். அதுக்கு அந்த ஓமை எப்படி போடுறாரு பாருங்க, ஐம்புலன்களும் போல் ஐவரும் பதிகள் ஆகவும். திடீர்னு இப்ப அடுத்த வார்த்தை, இன்னும் வேறு ஒருவன் எம் பெரும் கொழுநன் ஆவதற்கு, இன்னும் ஒருவன் என் பெரும் கொழுநன் ஆவதற்கு. பெரும் கொழுநன், அந்த வார்த்தையை கவனிக்கணும், இவன்லாம் கணவன், கொழுநன் என் பெரும் கொழுநன் ஆவதற்கு உருகும். மனசு உருகுது, உருகும். இந்த இடத்தை விட ஒரு சர்ச்சையான இடம் இலக்கியத்தில் உண்டாக முடியுமா? அதுவும் எங்க சொல்ற, 5 பேருக்கு எதிரில் சொல்ற. எனக்கு இவங்க 5 பேர் கணவன் இருக்கிற போது வேறு ஒருவன் என் கணவனாகவில்லையே என்று என் உள்ளம் உருகும். இந்த இடத்த வாரியார் விளக்கும் போது ஒரு ஒரு பெரிய சிக்கல். அவர் எப்படி சொல்வாரு, அந்த பாட்டை எப்படி படிக்கணும் தெரியுமாப்பா, என் மனம் உருகும். எப்படி உருகும்? உருகுமான கேள்வி போட்டுக்கோம்ப. நான் சின்ன பையன், மனசுக்குள்ள கேட்பேன் கேள்விக்குரிய, வீட்டுல எடுத்துக்கிட்டு வந்தா போடுறது, ஐ ரெஸ்பெக்ட், பெரியவங்க தான், ஆனால் கேள்வி வரணும், கேள்வி நம்ம மனசு விட்டு போகவே கூடாது. எவ்வளோ பெரியவங்க சொன்னாலும் சரி, அதுக்காக சரியா இருக்குமா? உருகும் என் மனம், உருகும், உருகும், உருகாது, அப்படி அவரே விடைய சொல்வார். இப்போ அந்த க்வெஸ்சன் மார்க்கும் ஆன்சரும் அவராக வீட்லேருந்து கொண்டாந்தது. இந்த பாட்டுக்குள்ளே நம்ம நுழைக்கிறோம். நீங்கள் நயம் சொல்லும்போது நம்முடைய அறிவை நுழைக்கிறது, நம்ம திறமையை நுழைக்கிறது, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் மூல நூலாசிரியனுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறமான ஒரு நியாயம் இருக்கணும். அவர் இந்த நோக்கத்தில் சொல்லியிருப்பாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மூல நூலாசிரியனுக்கு விரோதமாக
நாம போய் ஒரு கருத்தை சொல்லக்கூடாது, நுழைக்கக்கூடாது. எனக்கு அடுத்த சீனியர் யாரு பேச்சுலகத்தில், வாரியாருக்கு அப்புறம் என்னை கூட அறிமுகப்படுத்துகிற போது ஒரு ஆவலில் நம்முடைய அனுகிரக ஒரு வார்த்தை சொன்னாங்க. வாரியாருக்கு பிறகு புலவர் திலகம் கீரன் ஒரு சூரியன் இந்த நாட்டில் ஒளிந்தது. புலவர் திலகம் கீரன் வந்து ஒரு ஜெயண்ட். அது நினைவாற்றல், நடிப்பாற்றல், மெமரி பவர், பேச்சு திறமை, இலக்கண அறிவு, அது ஒரு தனி பிரம் நடிப்பு திறன். அதெல்லாம் பார்த்தா தான் அந்த அனுபவம் தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய சிறப்பு. இந்த ஆண்டு ஓம் சக்தி மலரில் வந்து எனது வழிகாட்டிகள் அப்படின்னு தீபாவளி மலரில் என்னுடைய கட்டுரை வந்திருக்கு. அதில் நான் பேச வந்த காலத்தில் எனக்கு யாரெல்லாம் ரோல் மாடலாக இருந்தாங்க, வாரியார், கிரிதாரி பிரசாத், புலவர் திலகம் கீரன், டாக்டர் அப்பை நடராஜன், மேடையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் வந்து வல்லவர்களாக இருப்பாங்க. தூப்பு லக்ஷ்மி நரசிம்மன், முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார், ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்பெஷாலிட்டி. நம்ம போய் அதை கவனிக்கணும், இவர் எப்படி அந்த விஷயத்தை சொல்கிறார், இவர் எப்படி அந்த விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறார் அப்படின்னு. ஜெயராம், ஸ்ரீவஸ்த ஜெயராம் சர்மா, ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தில் நிபுணர்கள். புலவர் திலகம் கீரன் அது மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு பர்சனாலிட்டி. கீரன் என்ன சொல்வார், அது கர்ணன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். இந்த ட்ராமா அப்படியே பில்டப் பண்ணிக்கிட்டே வந்து குந்தியினுடைய மூத்த மகன் கர்ணன், அதனால அந்த மனதில் வந்து கர்ணன் அப்படின்னு அவர் அதை ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பார். நான் இப்போ எல்லாத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ண நேரம் இல்லை, பட் என் மனசு அதை ஒத்துக்கலை. ஏன்னா ரெண்டு காரணத்தினால உளவியல் கோட்பாடு படி அது நியாயம் இல்லை. ஒரு அண்ணன் சொன்னீங்க பாருங்க, இங்கே வந்து உக்காருன்னு காட்டினான். வாழ்க்கையில் தன்னை அப்படி அவமானப்படுத்தின ஒருத்தனை மனசால் ஒருத்தி விரும்ப மாட்டான். அவங்ககிட்ட போய் வாழணும் அப்படின்ற எண்ணம் அவளுக்கு இருக்காது. தையல் சேலையும் களைவாய்வ புடைய உருடா அப்படின்னு சொன்னவன் சபையில் அவன் அவனை மன்னிப்பாளா, அவனை காதலிப்பாளா, அவனை மனசில் நினைப்பாளா, அவனை விரும்புவாளா? சைக்காலஜி படி அவனை பழிவாங்கணும்னு நினைப்பாளே ஒழிய, பழிவாங்கணுங்கிற நினைப்பு இருக்குமே ஒழிய, அவனோட கொடுத்து நடத்தணுன்ற எண்ணம் அவளுக்கு மனசில் இருக்கவே முடியாது. ஸோ ஆனால் கீரனுடைய துணிச்சலை பாராட்டணும். யாரும் நினைச்சே பார்க்க முடியாது அது கர்ணன் அப்படின்னு நிரூபிப்பார். இந்த விவாதங்களை வச்சு அது கர்ணன் குந்திக்கு மூத்த பிள்ளை அதனால அப்படின்னு. நான் அப்போ கிண்டல் பண்ணுவேன், கொஞ்சம் ஓப்பனாகவே கிண்டல் பண்ணுவேன். ஏன் சார் குந்தி அந்த பிள்ளை பார்த்தாலும் இவளுக்கு தானே, அது எப்படி சார் நியாயம், அது என்ன வகையில் நியாயம்? ஸோ இப்போ நான் மேடைக்கு வருகிற காலத்தில் எனக்கு முன்னாடி ரெண்டு ஆளுமைகள் ரெண்டு கருத்தை பதிவு பண்ணிட்டாங்க. உருகும் அப்படின்னு கேள்வி எழுப்பி அது உருகுமா அப்படின்னு வாரியார் முடிச்சிட்டார். அது கர்ணன் அப்படின்னு நம்முடைய புலவர் திலகம் கீரன் முடிக்கிறார். நான் மேடைக்கு வந்து மகாபாரதம் பேச வர்ற காலத்தில் நான் ஒரு புதிய செய்தி அதில் வச்சேன். சார், நீங்கள் நார்மலாகவே ஒரு வீட்டில் எடுத்துங்க, தனக்கு ஒரு கணவன் எப்படி வாய்க்கணும்னு ஒவ்வொரு பெண்ணுக்கும் இளம் பருவத்திலேருந்து மனசில் ஒரு கற்பனை இருக்கும். கொஞ்சம் அஜித் மாதிரி, கொஞ்சம் விஜய் மாதிரி, கொஞ்சம் ஜெயம் ரவி மாதிரி, இப்படியே ஒரு ஏழை டைட் இருக்கும். எல்லாத்தையும் கலந்து போட்டால் அவன் பார்க்க நல்லா இருக்காது, அது வேறு சமாச்சாரம். பட் என்னமோ இருக்கும், ஐடியாஸ் இருக்கும், சின்ன வயசுலேருந்து வளரும் போது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. அவன் மா வீரனாக இருக்கணும், ஆனால் சொன்ன பேச்சை கேட்டு பையன் தூக்கிட்டு கூடவே வரணும். நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் கணவன்னா அப்படி இருக்கணும்னு. அது எப்படி உருவாகுது தெரியுங்களா? பெரிய கொடுமை என்னன்னு கேட்டால், இந்த பொம்பளை பிள்ளைங்க வளரும் போது அவங்க அப்பாவை பார்க்கும், அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கு எடுபடியாக இருக்கிறத பார்த்து பார்த்து இதே மாதிரி ஒரு எடுபடி நமக்கு ஹஸ்பண்டாக வரணும் அப்படின்னு மைண்டுக்குள்ளே ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த எடுபடியாக அவன் இருப்பானா இருக்க மாட்டானா, அப்போ தான் அவன் நல்ல ஹஸ்பண்டு அப்படின்னு ஒரு ஐடியா ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பான். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் அக்கா வீட்டுக்காரர் மாதிரிலாம் பார்க்க முடியாது அப்படிமா. அவன் ஆரம்பத்துலேருந்தே புடவை துவச்சி போட்டு பழக்கப்பட்டுவேன், அதனால் நீ அப்படி இல்லையே அப்படிமா. எங்கள் அக்கா வீட்டுக்கார பாரு, சொன்னால் சொன்னபடி கேட்பார், நில்லுன்னா நிற்பார், உட்காருனா உட்காருவார். அப்படி ஒரு ஜடம் எதுக்கு இந்த உலகத்தில்? பட் தே ஃபார்ம்ஸ் இட் அன் ஐடியாஸ். இப்போ நல்ல கவனிங்க, இப்போ நான் சொல்றது வந்து கற்புக்கு விரோதம் இல்லை. அவங்க ஒரு ஆம்பளைய மனசுல காதலிக்கல, நல்ல கவனிங்க, அவங்க ஒரு தனித்த நபரை அவங்க மனசுல காதலிக்கல, பட் ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க. ஹஸ்பண்டா எப்படி இருக்கணும்னு ஒரு ஐடியா ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து அழகா இருக்கணும், ஹேண்ட்ஸமா இருக்கணும், எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், என்கிட்ட பிரியமா இருக்கணும், என்னை கோச்சுக்க கூடாது, எல்லாம் இப்படி நிறைய கணக்கு வச்சிருப்பாங்க. சார், அப்படி ஒரு கணவன் வேணும்னு ஒரு பொண்ணு நினைக்கிறது தப்பா? நியாயமானது. அதே மாதிரி கணவனுக்கு இருக்காதா? அவன் மைண்டில் அவன் ஒரு தனக்கு மனைவின்னு வர்றவ இப்படி இருக்கணும், நம்ம எப்போ லேட்டாக வந்தாலும் ஏன்னு கேட்கக்கூடாது, நீ எங்கேருந்து வர்றேன்னு கேட்கக்கூடாது, அப்புறம் வந்து என்ன செலவு பண்ண அப்படின்லாம் கேட்கக்கூடாது, அப்படி நிறைய ஐடியாஸ் மனைவி வச்சுருப்பான் இந்த உலகத்தில். இப்போ லைஃப்லேயே பிரச்சனை வர்றது காரணம் சொல்லட்டுமா? ஆக்சுவலாக வாட்சவனை பற்றியும் வாட்சவளை பற்றியும் யாருமே கவலைப்படலை. மைண்டில் வச்சிருக்கிற ஆளோட இவனை கூட்டி கழித்து கணக்கு போட்டு பார்த்து நம்ம கணக்கு நஷ்ட கணக்கில் போகுது அப்படின்றதான் லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம். நாம போட்ட கணக்குப்படி ஒரு ஹீரோ அப்படி இருக்கணும், இது நமக்கு இப்படி வந்து வாச்சிருக்குது அப்படின்னு மனசுல இருக்கிற பிக்சருக்கும் இப்ப வாச்சிருக்கிறதுக்கும் கூட்டல் கழித்தல் கணக்கு பார்த்து அவங்க முடிவு பண்றாங்க.
இது லைஃப்ல வந்து தப்பு. ஏன் தப்புன்னா வாட்சதுன்னா பிராக்டிக்கல். நீ ஏதோ மனசுல ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கிற, இப்படின்னா ஹஸ்பண்ட்னா இப்படி இருக்கணும், ஒய்ஃப்னா இப்படி இருக்கணும்னு. இந்த பேசிக் சைக்காலஜியை எடுத்துக்கிட்டு இப்ப நீங்க திரௌபதிக்கு வாங்க. திரௌபதி ஒரு பெண்ணு, ஹஸ்பண்டை பத்தி அவ ஒரு கிராமர் வச்சிருக்க மாட்டல, அது என்ன கிராமர்? இப்ப பாருங்க, அவ புடவையே சபையில பிடிச்சி ஒருத்தன் இருக்கிறான், அவ புடவையை பிடிச்சி ஒருத்தன் இருக்கிறான், துச்சாசனா இருக்கிறான். சார், நார்மலா ஒரு ஒய்ஃப் என்ன நினைப்பா, என்ன இந்த சபையில அவமானப்படுத்த என் பிடிச்ச ஏஞ்சி ஒரு உத உட வேணாமா, பலோர்னு அறைய வேணாமா? நம்மால் தருமர் சொல்றார், இது தர்மம் அன்று நியாயம் அன்று. நாம் இப்போது அடிமைகளாகி விட்டதால் அதை செய்வதற்கு நமக்கு சட்டப்படி உரிமை இல்லைன்னு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் பேசிக்கிட்டு வழவழா குழகுழான்னு உட்கார்ந்துருக்கார். சார், அவன் மனசில் இருக்கிற ஹஸ்பண்டு அப்போவே எந்திரிச்சு பலார்னு விடணும். இருக்குமா இருக்காத, என் ஹஸ்பண்ட்னா இப்படி தான் இருக்கணும், என் புடவை ஒருத்த இழுத்தா நான் கையை அப்பயே வெட்டி வெட்டி கொண்டு கீழே வச்சிருக்கணும். அவன் விரும்பலாமா இல்லையா? அப்போ அவன் சொல்வாள், நான் எதிர்பார்த்த மாதிரியான புருஷன் இவன் இல்லை. இது இதுல வந்து கற்பே ஒண்ணு கட்டு போல, நியாயமான இயல்பான ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கு அதுக்குள்ள. அவ எதிர்பார்த்த நபர் வேறு, சரி அவர் தான் அப்படி வழவழா குழகுழான்னு பேசுறாருன்னா, இவ எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கிறான் பீமன், அப்பவே வெட்டிடுவான், முறிச்சிடுவான், கையை முறிச்சிடுவான். ஆனா அவங்கிட்ட ஒரே ஒரு கெட்ட குணம், என்ன, எங்க அண்ணனை கேட்டுட்டு முறிக்கிறேம்மா. என்ன தொட்டுட்டாலே என்ன, இரு எங்க அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், கையை முறிக்கலாம், நாளைக்கு என்ன பிடிச்சி கனா அப்படின்னு திட்டுவான் எங்க அண்ணன். எனக்கு பெரிய அவஸ்தை, எனக்கு கூட அப்படி செய்யணும்னு தான் ஆசை. எங்க அண்ணன் நம்பர் மூஞ்சில் நான் எப்படி முழிப்பேன், வித் ஹிஸ் பர்மிஷன், அதுக்கப்புறம் தான் நான் எல்லாமே பண்ணுவேன் அப்படி. மனைவிக்கு ஒரு சங்கடம்னா எங்க அண்ணங்கிட்ட கேட்டுட்டு வரேன்னு சொன்னா அது எப்படி சார் ஏத்துக்க முடியும்? அப்ப மனசுல அவளுக்கு வேதனை இருக்குமா இருக்காதா? பீமன் அது மாதிரி ஒரு முரணை, பட் எக்ஸிகியூஷன் வரும்போது அவர் எல்லாம் கிளியரன்ஸ் அவங்க அண்ணங்கிட்ட வாங்கிட்டு தான் செய்வார். அர்ஜுன மிகப்பெரிய வீரன், ஆனால் அவன் எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக செய்வார். அவர் ரூல் படி கோர்ட்டில் போய் அப்ளை பண்ணி எவிஷன் சூட் ஃபைல் பண்ணி அது என்ன பண்ணணுமோ அதை லாஜ் எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக பண்ணுவார். அப்புறம் போர்னு வந்து அப்புறம் வில்ல எடுத்து ஒழுங்காக கட்டி நான் விட்டு கொல்லுவார். ஒழிய இவன் எதிர்பார்க்குற மாதிரி அப்போவே போட்டல்ற ஆள் இல்லை. அப்புறத்தான் அது மாதிரி, ஹி மே பி கிரேட் சார், எவ்வளவோ பெரிய ஆளாக இருக்கலாம் சார், நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இல்லையே. இது நான் சொல்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இருக்கலாம், நம்ம பிள்ளைங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, எதிர்பார்க்கிறோம் அந்த மாதிரி அவ்வளவு நேர்மை நியாயம் எல்லாம் பேசுறவங்க யாரு, நகுலன் சகாதேவன், இவங்க எல்லாம் அப்பேற்பட்ட சட்டம் பேசுறவங்க. இவ எதிர்பார்த்த ஆள் இல்லை. இப்ப இப்படி கனெக்ட் பண்ணுங்க, அவ என்ன சொல்ற, ஐந்து பேர் என் கணவனாய் அமைந்தும் என் உள்ளம் போல் நடக்கிற ஒருவன் என் கணவனாய் இல்லையே என்று என் உள்ளம் உருகும். அஞ்சு பேர் எனக்கு இருந்தா கூட நான் நினைக்கிற மாதிரி ஒரு பையன் கூட இல்லையே, அப்படி ஒருத்தர் எனக்கு வாய்க்கலையே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கணவன் கிடைக்கலையே, இந்த வருத்தம் இல்லாத பொம்பளையே உலகத்துல கிடையாது சார். பொம்பளையே வருத்தப்படுறான்னா வருத்தப்படாத ஆம்பளை இருப்பான்னு நினைக்கிறேன். நான் நினைச்சது வேறப்பா, கடவுள் நினைச்சது வேறையா போச்சப்பா, என்ன பண்றதுப்பா, இது வாழ்ந்துதான் உலகம் இயற்கை, நம்ம நினைச்சது வேறையா இருக்கும், நடந்தது வேறையா. இது வரைக்கும் நான் வந்து இதை அப்பவே நான் என்னுடைய கட்டுரையில எழுதியிருந்தேன், நான் நினைப்பது அவள் மனதளவில் ஒரு ஆண் தன் கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று பாவிக்கிற வகுத்து வைத்திருக்கிற ஒரு உருவம், இட் இஸ் வெரி அப்ட்ராக்ட், அதுக்கு கண்ணு மூக்கு மீசையெல்லாம் கிடையாது, மனதளவில் அவன் மேல அவன் காதல் எல்லாம் கிடையாது, காமம்லாம் கிடையாது, அதோடு இவர்களை ஒப்பிட்டு அவள் அந்த எண்ணத்துல பேசுகிறாள் அப்படின்னு இதுக்கு ஒரு நியாயமான ஒரு பொருள் பார்க்கலாம் என்பது என்னுடைய அந்த ஆங்கிளை நான் எழுதியிருந்தது. ஆனால் நான் கல்கியில் எழுதியிருந்தேன் பாருங்க, நான் வேற சில எவிடன்ஸ் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப சிக்கலால் அதை எழுத வேண்டியிருந்தது. இப்போ நம்ம பாரதி பார்க்குறோம் இல்லை, பாரதியின் கண்ணம்மா கற்பனைன்னு நம்ம ரொம்ப காலமாக நினச்சிருந்தோம், அந்த ரியல் லேடி அவர், பாரதியின் கண்ணம்மா ரியல் லேடி. அவள் யார், எப்படி பாரதியை மோட்டிவேட் பண்ணது, எப்படி பாரதியாருக்கு இசை இசையெல்லாம் சொல்லி கொடுத்தது, அவள் பெரிய இன்ஸ்பிரேஷன் பாரதியாருக்கு. நாம் பார்க்குற போது பாரதியின் கண்ணம்மாங்கிற ஆங்கிள் வேறு, ஆனால் அதை வரலாற்று ரீதியாக பார்க்குற போது வேறு மாதிரி இருக்கு. இப்படி நீ மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டு உலக இந்தியாவில் இருக்கிற பல பாரத, அந்த ஒரிசா பாரதம் இருக்குல்ல, இதெல்லாம் எடுத்து படித்தபோது நான் தெரிஞ்சு போயிட்டேன். ஆக்சுவலாக நம்ம சொல்கிற பாருங்க, கிருஷ்ணனும் திரௌபதியும் அண்ணன் தங்கங்கிறது கிடையாது, அப்படிலாம் உறவு கிடையாது.
உறவு கிடையாது. அதாவது அது காதல் அல்ல, காமம் அல்ல, தெய்வீகமும் அல்ல. அவ மனசுல அவன் நினைக்கிற ஐடியல் அந்த அடையாளமா கண்ணு கேத்தாலும் நடமாடுறான். ஆனா அது வெளியே சொல்ல முடியாது, பேச முடியாது. நிலா வானத்தில் தான் இருக்கிறது, ஆனால் நிலாவை வானம் தொட்டதில்லை, வானத்தை நிலா தொட்டதில்லை, ஆனால் நிலா வானத்தில் தான் இருக்கிறது. அந்த கட்டுரை நான் தான் முடிச்சிருந்தேன் கல்கி தீபாவளி மலர்ல. அது எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரிசா பாரதத்துல இருக்கு, வடமநாட்டு பாரதத்துல இருக்கு. கிருஷ்ணன் கிட்ட ஒரு முறை கேட்கிறார் திரௌபதி, என்ன கேட்கிறா தெரியுங்களா, நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணி கூடாது ஆரம்பத்துல கேட்கிறார். ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, இந்த முறை நான் வந்திருக்க நோக்கமே வந்து துரியோதன ஆட்டுகளை பழி வாங்கணும், நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டா கதை அதோட முடிஞ்சிடும், ஒண்ணு பிரயோஜனம் இல்லை. அவங்கள பழி வாங்கணும்னா நீ பாண்டவர்ல தான் கல்யாணம். அப்போ மனசுக்குள்ள இந்த பேச்சு அடிபட்டதாக பாரத கதையில ஒரு பகுதி எழுதுறான். அதனால நீ வந்து அவர்களை தான் திருமணம் பண்ணணும். ஆனா கண்ணனுடைய லாயல்ட்டி எவ்வளவு பெருசு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அஞ்சு பேரும் என்னுடைய உயிர் நண்பர்கள், அவங்களுக்கு எந்த செய்தியும் மறைக்கப்படக்கூடாது, அவர்களுக்கு செய்தி சொல்லப்படவும் வேண்டும், அதே நேரத்தில் அது விவரமாக சொல்லப்படவும் முடியாது என்று அமைத்ததுதான் இந்த பழம் பொருந்து சருக்கு. அவங்களுக்கு மறைச்ச ஒரு வாழ்க்கை கிடையாது, தெரியணும், ஆனால் எந்த விதமான விகல்பமும் கிடையாது. கொஞ்சம் அது கஷ்டம், எனக்கு பெரிய ஆச்சரியம், அந்த கல்கி தீபாவளி மலர் அட்டப்படக்கூடிய போட்டாங்க, கல்கியில் அதை எடிட் பண்ணுவாங்கன்னு நான் பயந்தேன். நான் எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து எழுதியிருக்கிறேன். எதனால நான் அந்த நோக்கத்துக்கு ஏன் எழுதுறேன் அப்படின்னா, விகல்பமான எண்ணத்துக்காக அல்ல, பார்க்கும்போது அதுக்கான ஆதாரங்கள் அப்படி, ஏன்னா பேசப்பட்டது அவங்களுக்குள்ள திருமணம் நடந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதை எப்போ அதை நீங்கள் இப்படி சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு பாலச்சந்தர் படம் பார்க்குறீங்க, பாலச்சந்தர் படத்தில் கணவனோட தாலி கட்டுற சீனில் உட்காந்துருக்கிறா ஒரு பொண்ணு, ஒரு காட்சி இமேஜின் பண்ணுங்க, தாலி கட்டுற சீனில் ஒரு உட்காந்துருக்கா, ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறான். இந்த ஃபோட்டோகிராஃபர் ஏதோ எடுக்கும்போது சரேல்னு ஒரு பொருள் கையில் விழுந்து பளிச்சுன்னு அப்படியே ரத்தம் கொட்டுது, அவன் கையிலேருந்து ரத்தம் கொட்டுது. மணப்பந்தல உட்காந்துருந்தவ முந்தானியை கிழிச்சு, பட்டு முந்தானியை கிழிச்சு அவன் கையில் கட்டி விட்டா யார், ஃபோட்டோகிராஃபர் கையில் கட்டி விட்டா? இப்படி ஒரு ஷார்ட் பாலச்சந்திர வச்சா நீங்கள் என்ன நினைப்பீங்க, உட்காந்துருக்குறா தாலி கட்டுறதுக்கு, ஃபோட்டோகிராஃபர் வந்து கையில் ஏதோ கட் ஆகுது ரத்தம் வருது, இப்போ அப்படியே முகூர்த்தப்பட்டு அப்படியே கிழிச்சு அவன் கையில் போய் கட்டி விட்டான்னா அந்த ஷார்ட் என்ன அர்த்தம்? இதே தான் நடந்தது சிசுபாலன் வருத்தும் போது கிருஷ்ணனுக்கு கையில் ரத்தம் வருது, முகூர்த்தப்பட்ட கிழிச்சு பாஞ்சாலி கட்டி விட்டான், கட்டி விட்டான் சார். அவளுக்கு துணி இல்லை வரலங்கிறத பற்றி அவன் கவலைப்பட்டான், குளத்தில் குளிக்க போன இடத்துல அவன் இடுப்பில் இப்போ துணி இல்லைங்கிறத அவ தான் புரிஞ்சுக்கிட்டான். இவர்கள் எதையுமே சொல்லாமல் பரிமாறிக்கொள்ளுகிற கலையில் வல்லவர்கள், எதையுமே சொல்லாமலேயே ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளுகிற கலையில் வல்லவர்கள். அதனால் இதை இலக்கிய இடத்துல நோக்கத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஒருவன் யார் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பினா, வடக்க இருக்கிற சில பாரத கதைகள் அது கிருஷ்ணன் என்ற கோணத்தில் கொண்டு போய் முடியுது. நாம் ஆரம்பத்துலேருந்தே வந்து வேறு மாதிரியான கோணங்களில் சிந்தித்து பழகியிருக்கிறோம், கிருஷ்ணனும் கிருஷ்ணையும் அண்ணனங்க அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் இங்கே வச்சுருக்கிறோம். ஆனால் இங்கே அந்த கருத்தை வலியுறுத்த முடியாது, ஆனால் அப்படி பார்ப்பதற்கான ஒரு கோணம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். குளிச்சிட்ருக்கிறான், இந்த மேலாட துணியை தூக்கி அவன் ஆற்றுல போட்டுட்டு வெளியே வரான்ல, அவன் இப்போ உடம்புல இப்போ துணி இல்லாமல் இருக்கிறான் கஷ்டப்படுறாங்கிறது, இந்த அஞ்சு பேர் தடிமாடு பயணிக்கனா இவனுக்கு புரியலையே, அவதான அதை புரிஞ்சுக்கிறா, அவன்கிட்ட இப்போ இடுப்பில் துணி இல்லைங்கிற செய்தி அவதானே புரிஞ்சுக்கிறா. ஸோ அவங்களுக்குள்ள அந்த மாதிரியான ஒரு புரிதல், ஒருவருக்கொருவரான புரிதல் வந்து ரொம்ப நுட்பமான ஒரு புரிதல். நிலா வானத்தில் தான் இருக்கிறது, வானம் நிலாவை தொட்டதில்லை, நிலாவும் வானத்தை தொட்டதில்லை. இந்த ஒரு நான் அந்த கட்டுரை எப்படி முடிச்சிருந்தேன் தெரியுங்களா, இது காதல் என்று சொல்ல முடியாது, நட்பு என்றும் சொல்ல முடியாது, சகோதரத்துவம் என்றும் சொல்ல முடியாது, ஆண்டான் அடிமை உறவு, இறைவன் பக்தன் உறவு என்றும் சொல்ல முடியாது. இன்னும் அந்த உறவுக்கு பெயர் கண்டுபிடிக்க முடியாமல் மொழிகள் திணறிக் கொண்டிருக்கின்றன. நான் அந்த கல்கி தீபாவளி கொட்டையை அப்படிதான் முடிச்சேன், இன்னும் இந்த உறவுக்கு ஒரு பெயர் வைக்க தெரியாமல் உலக மொழிகள் திணறிக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு அதை முடிச்சிருந்தேன். அப்படி நம்ம இந்த மாதிரி ஒரு இலக்கியத்தை சிந்திக்கிற போது இன்னொரு இடத்துல போய் அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் வெளியில் போய் சிங்க் பண்ணி திரும்ப வந்தோன்னா அதை டெவலப் பண்ணி பேசுவதற்கான கட்டம் இருக்கும், சிந்திப்பதற்கான இடம் இருக்கும். இவைகளெல்லாம் நீங்கள் பயிற்சியின் மூலமாக பழகிக்கொள்ள வேணும். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம். உங்களை வந்து ஆசீர்வதித்த அவர்கள் சார்பில் நானும் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பணிக்கு ஒத்துழைத்த எல்லோருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி.
ஏன்னா நன்றி வரையும் நாங்கள் யாரையும் போடலை. அதனால் நன்றியை இப்போ நானே சொல்லி முடிக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. பிறகு இன்னொரு மாதத்தில் இன்னொரு நாளில் வேறு சில தலைப்புகளில் வேறு இளம் பேச்சாளர்கள் பேசும்படியாக எல்லாருக்கும் மாறி மாறி ஒரு ரொட்டீன் அந்த சர்க்கிளில் வந்து வாய்ப்பு வரும். நீங்கள் வந்திருந்து கௌரவித்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.